ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்னவென்றால், இந்த இரண்டு ராசிகள் சேர்ந்தால் அவ்வளவுதான் வாழ்க்கையே கஷ்டமாக மாறிவிடும். அந்த ராசிகள் என்னவென்று இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் வாருங்கள். இந்த இரண்டு ராசிக்காரர்களும் ஒத்து போக மாட்டார்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் பிறந்திருப்பார்கள். அதன்படி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் ஒத்து போக மாட்டார்கள் என்று இந்த பதிவில் பார்ப்போம். முதலாவதாக சிம்மம் மற்றும் கன்னி. இவர்களது இல்வாழ்க்கை தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும், நாளடைவில் சிம்மத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். சிம்மத்தின் ஆதிக்கம் அதிகரிப்பதால் இவர்களது உறவில் மன உளைச்சல் அதிகமாகும். அடுத்ததாக மீனம் மற்றும் சிம்மம். இவர்கள் தொடக்கத்தில் காதலில் திளைத்திருப்பார்கள், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல பிரிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். சிம்ம ராசியின் விருப்பத்தை மீனம் ராசி கண்டு கொள்ளாமல் போவதுதான் முக்கியமான காரணமாகும். அடுத்ததாக மேஷம் மற்றும் விருச்சிகம். இவர்களுக்குள் விட்டு கொடுக்கும் பண்பு இருக்காது. அந்த பண்பு இல்லாததால் தான் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் இருவருமே திறமையானவர்கள். அடுத்ததாக ரிஷபம் மற்றும் கும்பம். ரிஷப ராசி பொதுவாக காதல், அன்பு, அழகு மற்றும் பொறுமை ஆகிய பண்புகளை கொண்டிருக்கும். ஆனால் கும்ப ராசியோ எதிர்பாராத விஷயங்களை செய்யும் பண்பை கொண்டிருக்கும். இதனால் இவர்களது இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததாக சிம்மம் மற்றும் ரிஷபம். இந்த இரு ராசிக்காரர்களும் மனதளவில் ஒரே மாதிரியான நிலையை எதிர்பார்ப்பார்கள். இருவருக்கும் இடையே உள்ள போட்டி மனப்பான்மையே நாளடைவில் பிரிவிற்கு காரணமாக இருக்கும். அடுத்ததாக மிதுனம் மற்றும் கடகம். இவர்கள் மிகவும் சாந்தமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். மிதுன ராசிக்காரர்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். கடகம் மிதுனத்திடம் அன்பை அதிகமாக கொடுத்தால் இவர்களுக்குள் எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததாக தனுசு மற்றும் மகரம். இவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தேடிக் கொள்வார்கள். ஆனால் இருவருக்குள்ளும் அன்பு குறைந்து போவதுதான் பிரச்சனையாக இருக்கும். இல்லறம் பற்றிய திட்டமிடுதலில் குழப்பங்கள் ஏற்படும். அடுத்ததாக கன்னி மற்றும் மிதுனம். கன்னி மற்றும் மிதுன ராசியில் இணைந்தவர்களுக்கு பணம்தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். மிதுனம் அன்பே போதும் என்று நினைக்கும். ஆனால் கன்னி ராசியோ நாளைக்கான சேமிப்பு அவசியம் என்று நினைக்கும். அடுத்ததாக மிதுனம் மற்றும் விருச்சிகம். இவர்கள் இருவருமே எந்த ஒரு விஷயத்தையும் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொள்வார்கள். ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேசிக்கொள்ள மாட்டார்கள். இருவரும் மனம் விட்டு பேசினால் அவர்களது வாழ்வு சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக கும்பம் மற்றும் கடகம். இவர்கள் இருவருக்கும் மத்தியில் நம்பகத்தன்மை குறைவாகவே இருக்கும். கும்பம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கும். கும்பம் எதிர்பார்க்கும் சுதந்திரத்தை கடகம் தந்தால் அவர்களது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக துலாம் மற்றும் மீனம். துலாம் மற்றும் மீனம் ராசி இருவருக்குள்ளும் உண்டாகும் பிரச்சனைகளை எப்படி கையாள்வது என்பதே இவர்களுக்கு தெரியாது. பிரச்சனைகளை கையாள்வது எப்படி என்று தெரியாமலேயே இவர்களது இல்லறம் அழிவதற்கு இதுவே காரணமாகிவிடும். அடுத்ததாக மேஷம் மற்றும் கடகம். இவர்கள் இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் அக்கறையுடன் நடந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் இவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போய்விடும். இதுவே நாளடைவில் இவர்களது வாழ்வில் விரிசலை ஏற்படுத்தும். எனவே அனைவரும் உங்கள் திருமணத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த இரண்டு ராசிகளும் ஒன்று சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் பிரச்சனையாகவே இருக்கும். எனவே இங்கு குறிப்பிட்ட ராசிகள் ஒன்று சேர்வதை அனைவரும் தவிர்த்திடுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல அரிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. எங்க சேனலை தேடி நீங்க வர வேணாம், எங்க வீடியோஸே உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு மறக்காம போஸ்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.